அனைவருக்கும் வணக்கம். எதிர்கால வெற்றி தருணத்திற்காக இன்றைய ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துங்கள் என்று கூறி, இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற பிஎன்எஸ்எஸ் 2023 சாப்டர் 6 பார்க்க போகிறோம். அதில் ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், இதில் எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு வரை இருக்குது என்று சொன்னால், 63 to 93, ஞாபகம் வச்சுங்க, 63 3 × 3 9, அப்படி 3 போட்டுங்க, இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஒருவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு கட்டாயப்படுத்துதல், அப்படின்னா எந்தெந்த முறையில் அவர் முன்னிலையாவதற்கு கட்டாயப்படுத்தலாம், இதை சொல்வதுதான் சாப்டர் 6. சரி, இதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்ஷன் எதுவென்றால் 66, சர்வீஸ் வென் பர்சன் சம்மன்ட் கெனாட் பி ஃபவுண்டு. இப்போ சம்மன் கூட அழைப்பானை கொடுக்க போகின்ற போது, அந்த அழைப்பானை யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவர் இல்லை, அப்படி என்றால் எவ்வாறு அந்த அழைப்பானையை அவருக்கு சார்வு செய்தல், இதை பற்றி சொல்வதுதான் செக்ஷன் 66. என்னன்னு பார்த்துருவோம். வேர் த பர்சன் சம்மன்ட் கெனாட் பை த எக்ஸசிங் ஆஃப் டியூ டெலிஜென்ஸ், இந்த ஆப்ரேட்டிவ் வேட மறந்துடாதீங்க, லீகலாக எப்போது நீங்கள் இந்த 66 ஒரு நோட்ஸ் எழுதுறீங்க இல்லை பதில் எங்கேயாவது சொல்கிறீங்கன்னு சொன்னால், இந்த டியூ டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யுவர் மார்க் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகிடும், ஃபுல் மார்க்லாம் வராது. நீங்கள் வந்து இப்போ இன்டர்வியூவில் சொல்லும்போது இந்த வேர்டை மிஸ் பண்ணிடுறீங்க, இன்னொருத்தர் சொல்லிட்டாருன்னா அவர் பாஸ் பண்ணிட்டு போடுவார், என்ன சார் நல்லா தான் நான் படித்தேன் நல்லா எழுதுனேன், பட்டு ஆப்ரேட்டிவ் லீகல் டேர்ம்ஸ் அந்த வேர்டு இருக்குல்ல டியூ டெலிஜென்ஸ் விட்டுருப்பீங்க. என்ன டியூ டெலிஜென்ஸ் என்னென்ன நிறைய இடத்துல வரும் இது. அதாவது அந்த சம்மனை அந்த நபருக்கு யாருக்கு வழங்க வேண்டுமோ அவருக்கு வழங்குவதற்காக போனோம் சார், இல்லை அவர் அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா போனோம், சம்மன் அந்த நபர் இல்லை என்றால் என்ன அர்த்தம்னா டியூ டெலிஜென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிடணும், நீ அதை பயன்படுத்திடணும். உன்னுடைய அனைத்து சிரத்தைகளையும் மேற்கொண்டும் கண்டுபிடிக்கவில்லை. நான் கேட்டேன் சார், விசாரிச்சு சார், நான் டீ கால் இருக்கேன், அங்கே போனேன், அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போனேன், வீட்டு உள்ளே அங்கே போனேன், இல்லை வந்து பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் எல்லா இடத்தையும் தேடி பார்த்து கண்டு ஆறு கிடைக்கல சார், அதான் டியூ டெலிஜென்ஸ். சரி, பி ஃபவுண்டு த சம்மன்ஸ் மே பி சர்வ்டு பை லிவிங் ஒன் ஆஃப் த டூப்ளிகேட்ஸ் ஃபார் ஹிம் வித் சம் அடல்ட் மெம்பர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி ரெசைடிங் வித் ஹிம். ஆல்ரெடி என்ன இருந்ததுன்னு சொன்னால், சிஆர்பிசி 1973 அடல்ட் மேல் மெம்பர், வயது வந்த ஆண் உறுப்பினர் மட்டும் அந்த குடும்பத்தில் இருப்பது இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, அடல்ட் மெம்பர் சொல்லிட்டாங்க, வயது வந்த உறுப்பினர்கள். அண்டு த பர்சன் வித் ஹூம் த சம்மன்ஸ் இஸ் ஸோ லெஃப்ட் ஷல் இஃப் ஸோ ரெக்கயர்ட் பை த சர்விங் ஆஃபீஸர் sign a receipt therefore on the back of the other duplicate. வழக்கம் போல் இப்போ நாம் ஒரு பட விளக்கத்தோடு பார்த்து போனால் நமக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் எவர் இன் அவர் மைண்ட், எப்பவுமே நம்ம ஆபத்தில் இருக்கோம். எக்ஸாம் போது நமக்கு ஈஸியாக அதை நம்ம என்ன பண்ண ஆன்சர் பண்ணலாம். இப்போது இதுதான் சம்மன் அழைப்பானை. இப்போது எல்லாம் எழுதியாச்சு, யார் நேம் எழுதியாச்சு, அட்ரஸ் எழுதியாச்சு, அவர் எல்லாம் டீட்டெயில் இதில் இருக்குது, என்ன சார்ஜ், அவர் பேரில் என்ன விஷயம், ஒரு குற்றத்துக்காக நீதிபதி ஆஜராவது இருக்குது. இந்த சம்மனை இவர் தான் சர்வ் பண்ணணும் ஆஸ் பர் 66 படி. இப்போ சம்மன் இந்த போலீஸ் ஆஃபீஸர், உதாரணத்துக்கு பார்த்தா போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார், இந்த சம்மனை வாங்கிட்டார், இவர் கொடுக்கிறது இந்த சம்மன் எடுத்து நீங்கள் நேராக இங்கே போகிறார், போய் பார்க்குறார் இல்லை, தேடி பார்க்குறார் இல்லை, விசாரித்து பார்க்குறார் இல்லை, எல்லா முயற்சிகளும் சொன்னல டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் அனைத்து அந்த சிரமங்களையும் கடந்து எல்லாம் முடித்து கண்டுபிடிக்கல. அப்போ தான் என்ன பண்ணார்னா, அதனால் என்ன பண்ணார், அடுத்த சாய்ஸ் என்ன, அடல்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி, அவருடன் இவர் இவர் வீடு இருக்குல்ல, இந்த வீட்டில் வசிக்கின்ற அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர் இருக்காங்கல்ல, ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர் பார்க்குறாங்க. இப்போ இவங்க இருக்காங்கல்ல, ஏற்கனவே என்ன இருந்தது, அடல்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவர் ஃபேமிலி இருக்காங்க, இப்போ வந்து அடல்ட் மெம்பர் யார், ஒய்ஃப் இருப்பாங்க, வயது வந்த பையனா 21 இருக்குது அவனுக்கு, பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணுக்கும் வயது வந்த பொண்ணு இருக்குது, மனைவி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்போ அந்த குடும்பத்தில் வசிக்கிறாங்க. அந்த குடும்ப நண்பர்கள் வயது வந்தவர்களாக இருந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, அவர்களிடம் அதை கொடுக்கிறார். சரி,
இதுக்கு முன்னே என்ன இருந்தது சிஆர்பிசி 1970 பார்த்தீங்கன்னா ஒன்லி என்ன பண்ணது அடல் மேல் மெம்பர் தான். நீங்கள் வந்து மனைவி கிட்ட கொடுக்க முடியாது, பெண்ணு கிட்ட வயது வந்த பெண்ணு கிட்ட கொடுக்க முடியாது, அம்மா கிட்ட கொடுக்க முடியாது, பாட்டி கிட்ட கொடுக்க முடியாது. ஆனால் இப்போது ஆஸ் பர் பிஎன்எஸ்எஸ் 2023 பிறகு இந்த 66 மாற்றம் என்னன்னா அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன ஒன்றும் அடல்ட்டாக இருக்க வேண்டும், மைனர்கிட்ட நீ கொடுக்க முடியாது. மைனர் கிட்ட கொடுத்தா செல்லுமா என்றால் நோ. இது ஒரு கேள்வியை கேட்பாங்க இந்த 66 ஒரு வயது வராத ஒரு பெண்ணிடம், 17 ஆகுது நீ கொடுத்துட்டு வந்து சம்மன் கொடுத்துக்க முடியுமா? முடியாது. இல்லை 17 தான் அது ஒரு பையன் இருக்கான் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போது வயது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குடும்ப உறுப்பினராக இருந்தால் அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் ஆஃபீஸர் போனார்ல, போலீஸ் ஆஃபீஸர் போனார், இந்த கொடுக்க வேண்டிய நபர் இல்லை, இவங்ககிட்ட கொடுக்குறாங்க, அம்மா இருக்காங்க இல்லை மனைவி இருக்காங்க, இது அப்பா இருக்காரு இல்லை மாமனார் இருக்காரு, யாரோ இவங்ககிட்ட கொடுக்குறாருன்னா அந்த ஆஃபீஸரு இப்சோ ரெக்கார்டு தான், தேவைப்பட்டால் இவரிடம் கொடுக்கின்ற அந்த காப்பிக்கு பின்னால் நம்ம டூப்ளிகேட் இதில் நகல், நகலினுடைய பின்னால் ஐயா நான் வந்து சம்மன் உங்களுக்கு சார்வ் பண்ணிட்டேன், அவர் கண்டுபிடிக்க முடியல, உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்கள் ஒரு சைன் பண்ணுங்க, பின்னாலே இந்த நகலினுடைய பின்னாலே இந்த அழைப்பானை நான் பெற்றுக்கொண்டேன் ஒரு கையெழுத்து சொல்லிட்டு நான் பண்ண தேவைப்பட்டால் அவர் அதில் ஒரு கையெழுத்தை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும், இல்லை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறது. ஓகேவா? இது திஸ் இஸ் 66 ஆஃப் பிஎன்எஸ் 2023. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுக்குறாங்களே, விளக்கம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விளக்கத்திலே ஒரு கேள்வி வரும், ஏன் விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இப்போ அடல்ட் மெம்பர் சொல்லிட்டோம், அடல்ட் மெம்பர்னால் இதில் யாரெல்லாம் வருவாங்க, யார் வரமாட்டாங்கன்னா இப்போ இங்கே தான் சொல்கிறாங்க எக்ஸ்பிளனேஷனில், ஏ சர்வெண்ட் இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வித்தின் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன். இப்போ யாருன்னா இவர் அந்த வீட்டில் தோட்ட வேலை செய்கிறாரு, இல்லை வீட்டு வேலை செய்கிறவர், ஏதோ ஒரு வேலை பணியாளர். இப்போ இவர்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்தார் சம்மன் எடுத்துனேன், எப்போ அவர் நான் கொடுக்க வந்து உங்கள் ஓனர் கொடுக்க வேண்டியது, ஓனர் இல்லை, இல்லை முதலாளி இல்லை, உங்கள் பிரின்சிபல் இல்லை, அதனால் என்ன பண்ணுற நீ வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு சம்மனில் கையெழுத்து வாங்கி வர முடியாது? முடியாதா? திஸ் இஸ் மை க்வெஸ்டின். நோ. வை? பிகாஸ் ஈ இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஃபேமிலி மெம்பர். இவர் இந்த குடும்ப உறுப்பினரில் வருகிறாரா சர்வெண்ட் என்றால் வரவில்லை, அதனால் இவருக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா விளக்கம் ஏன் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு அடல் மெம்பர் சொல்லிட்டாங்க, அதனால் சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த 66 விளக்கத்திலே இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் வேலைக்காரிடம் கொடுக்கக்கூடாது, அவர் அந்த குடும்ப உறுப்பினர் வயது வந்தவரில் இருந்தாலும் வயது வந்த எதுவாக இருந்தாலும் வேலைக்காரிடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறது. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் என்னென்ன இருக்கின்றது, எந்தெந்த சட்டங்கள் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல பிஎன்எஸ்எஸ் 2023 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதாவில், அதனால் செகண்ட் ஷெட்யூலில் டோட்டலாக 2 ஃபஸ்ட் ஷெட்யூலில் எப்போதும் சொல்ல போல எஸ்ஓபி சிபிசி, எஸ் மீன்ஸ் செக்ஷன், ஓ மீன்ஸ் அஃபென்ஸு, பி மீன்ஸ் பனிஷ்மெண்ட்டு. அடுத்து சிபிசி காக்னிசபிள் நான் காக்னிசபிள், 5th காலத்தில் பெயிலபிள் நான் பெயிலபிள், சியில் லாஸ்ட்டில் கோர்ட் எந்தெந்த கோர்ட்டை ட்ரையபிள்னு சொல்லி இருக்கும், அது ஃபஸ்ட் ஷெட்யூல். செகண்ட் ஷெட்யூலில் டோட்டலாக ஹவுமனி ஃபார்ம்ஸு, சிஆர்பிசியில் 56 ஃபார்ம்ஸ் இருக்குது, இப்போது 2 ஃபார்ம்ஸ் ஆடட் இன் பிஎன்எஸ்எஸ்ல, அப்போது 58 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபார்ம் 1 முன்னே சம்மன்ஸ் 2 என் அக்யூஸ் இருந்து, இப்போ ஃபார்ம் 2 வந்துடுது. ஓகேவா? இப்போ ஃபார்ம் 2 இப்போது சம்மன்ஸ் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 செக்ஷன் 1 எக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ 90 இஷ்யூ ஆஃப் வாரண்ட் இன் லியோ ஆர் இன் அடிஷன் டு சம்மன்ஸ். அடுத்து 93 ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் சாப்டர் ஜென்ரலி அப்ளிகபிள் டு சம்மன்ஸ் அண்ட் வாரண்ட் ஆஃப் அரெஸ்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா 94 சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் அதர் திங்ஸ், முன்னே 91 இருந்தது டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென அதற்கான அழைப்பானை அனுப்புதல். 132 சம்மன்ஸ் ஆர் வாரண்ட் இன் கேஸ் ஆஃப் பர்சன் நாட் ஸோ ப்ரெசன்ட், அவர் வந்து ஆஜராகலைன்னா அவருக்கான அழைப்பானை. 133 காப்பி ஆஃப் ஆர்டர் டு அக்காமனி சம்மன்ஸ் ஆர் வாரண்ட்டு, அந்த நகல்களை எதனுடன் அதனுடன் இணைத்து அனுப்புதல் என்பதை பற்றி சொல்லுது. அடுத்து ஃபார்ம் 15 சம்மன்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ ப்ராபபிள் பிரிச் ஆஃப் த ஃபீஸ், அமைதியை மீறுகின்ற போது என்ன அந்த சம்மனை பற்றி சொல்கிறது. அப்புறம் ஃபார்ம் 31 ஸ்பெஷல் சம்மன்ஸ் டு பர்சன் அக்யூஸ் ஆஃப் எ பெட்டி அஃபென்சஸ், அந்த அற்ப வழக்குகளில் இல்லை சொற்ப வழக்குகளில் அவருக்கு எந்த அழைப்பானை அனுப்புதல் பற்றி சொல்கிறது ஃபார்ம் 31. சரி, அடுத்து சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 இந்த சம்மன்ஸை பற்றி எங்கெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது என்றால் செக்ஷன் 27 சம்மன்ஸ் டு டிஃபெண்டன்ஸு,
பிரதிவாதிகளுக்கு அழைப்பான் அனுப்புதல். செக்ஷன் 28 சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் வேர் டிபெண்டன்ட் ரெசைட் இன் அனதர் ஸ்டேட், வேற மாநிலத்தில் வசிக்கிறார்கள் டிபெண்டன்ட் எதிர்மனதார் என்று அவர்களுக்கு எவ்வாறு அழைப்பான் எனக்கு சொல்கிறது. செக்ஷன் 29 சர்வீஸ் ஆஃப் ஃபாரின் சம்மன்சஸ், அதாவது அயல் நாட்டில் வசிக்கின்ற போது அங்கே அழைப்பானை எப்படி அவர் அனுப்புதல் என்பதை பற்றி சொல்லுதான் அந்த செக்ஷனு. அது எங்கே ஆர்டர் இது ஆர்டர் ஃபைல என்ன சொல்கிறாங்க, இஷ்யூ அண்ட் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் அழைப்பானைகளை சார்வு செய்யும் பார்த்தல, அது எங்கே வந்து ரூல் 1-30 சொல்லப்பட்டிருக்கிறது சிபிசி 1998. அடுத்து கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 எங்கே சொல்லப்பட்டிருக்குது என்றால் இந்த சாப்டர் 5 சம்மன்ஸ் அண்ட் வாரண்ட்ஸ்ன்னே அந்த சாப்டர் 5 இருக்குது. அதில் ரூல் 29 சம்மன்ஸ், அப்புறம் ரூல் 30 சம்மன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட், ஆவணங்களை தாக்கல் செய்தல் பற்றி அழைப்பான் அனுப்புதல். இப்போ இந்த 31 ஞாபகம் வச்சுங்க, 29, 30, 31 அந்த ட்ரையாங்கல் போட்டுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுருவோம். அப்போ வாரண்ட் 31 இருக்குது. அப்புறம் ரூல் 242 நோட் பண்ணிங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன் த கஸ்டடி ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸர் அதர் தேன் ஏ கோர்ட், நீதிமன்றங்கள் அல்லாத இருக்கின்ற போது அதற்கான அழைப்பானை பற்றி சொல்கிறது. இப்போ ஜுடிஷியல் ஃபார்மர் இல்லை, கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 அந்த நீதித்துறை படிவங்கள் என்றதில் அதில் எங்கே சம்மனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 3 சொல்லியிருக்காங்க, வாரண்ட் டு பிரிங் அப்பான் ஏ விட்னஸ் ஆஃப்டர் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ், சம்மன் சர்வ் பண்ணுறோம் வரல அப்போ என்ன பண்ணுறோம் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறது பற்றி சொல்கிறது. அப்புறம் ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் இருக்குல்ல, ஸ்டாண்டிங் ஆர்டரில் 454 இருக்கு பாருங்க, சர்விங் ஆஃப் சம்மன்ஸ், அந்த ரயில்வே போலீஸு சம்மன் அனுப்புறது பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி 606 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் பப்ளிக் சர்வன்ட்ஸ் எவிடன்ஸ் பிஃபோர் கோர்ட்ஸ் ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடு வென் சம்மன் டு ப்ரொடியூஸ் அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ், அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 652 பாருங்கள், சம்மன்ஸ் டு ஏ காலனி. இவ்வாறு நாம் எதை ஒன்று எடுத்தாலும் எந்தெந்த சட்டங்களில் என்னென்ன பிரிவுகளில் இதை பற்றி சொல்லுவோம். இப்போ உதாரணத்து சம்மன் பார்த்தோம், சம்மன் எல்லாம் எங்கெங்கே சொல்லப்படுறது என்று, இது திஸ் இஸ் ஒன்லி இல்லஸ்ட்ரேஷன் தான், எல்லா சம்மனும் சொல்லிட்டீங்களான்னா இது இல்லஸ்ட்ரேஷன் எங்கெங்கே இருக்குது சொல்லியிருக்கிறோம். இதுபோன்று நீங்களும் ஒரு பிரிவை படிக்கின்ற போது இவ்வாறு படித்தால் நமக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதே போன்ற நம்முடைய ப்ராக்டிஸுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.